பயப்படும் குழந்தைகள். பனி அதிகமா இருக்கு, அதனால ஜுரம் வராம நம்ம உடம்ப நாம தான் பாத்துக்கணும். அது மட்டும் இல்லாம பிரின்சிபல் எல்லாரையும் காலையில எக்ஸசைஸ் பண்ண சொல்லி சொல்லிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு நாள்ல டாக்டர் வந்து உங்க எல்லாருக்கும் ஊசி போட போறாரு. யாரெல்லாம் ஹெல்த்தியா இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாம் நான் கிரேட் போட போறேன். இன்னைக்கு எல்லா மாணவர்களும் ஊசி கண்டிப்பா போட்டுக்கணும். யாரெல்லாம் பேர் கொடுத்திருக்கீங்களோ அவங்க நிச்சயம் ஊசி போட்டுக்கணும். எல்லாரும் கிளாஸ் முடிஞ்சதும் ஊசி போடுறதுக்கு அவங்கவங்க பேரை கொடுத்துருங்க. யாரும் சேட்டை பண்ணாம கியூல நிக்கணும், புரியுதா? சுசி, நீ தான் இதுக்கெல்லாம் இன்சார்ஜ், ஓகேவா? ஏய் பிராண்டோ, நீ எதுக்காக அழற? இல்ல, ஒண்ணு இல்ல. என்னாச்சு பிராண்டோ, ஏதாவது பிரச்சனையா? ஏன் அழற? யாராவது உன்னை அடிச்சிட்டாங்களா? இல்ல மிஸ், நான் ஒண்ணு அழல, நான் கொட்டாவி விட்டேன். சரி, பேசாம அங்கேயே உட்காரு. உன் பேர் வந்ததுக்கு அப்புறம் போலாம். லியோ, நீ தான் ஃபர்ஸ்ட், சீக்கிரம் போயிட்டு வா. சரி மிஸ். அவனுக்கு வலிக்குது போல இருக்கு, அத கேக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் மூக்க பிடிச்சிட்டு வரா? லியோ, உனக்கு ஊசி குத்துனது ரொம்ப வலிச்சுதா? வாய திறந்து பேசு லியோ, என்ன நடந்ததுன்னு சொல்லு. எனக்கு ஊசி குத்துனதுலாம் வழியே இல்ல, அவசரமா ஓடி போய் கீழே விழுந்துட்டேனா மூக்கு உடைஞ்சிருச்சு. ஐயோ பாவம், ரொம்ப ஃபீல் பண்ணாத பிராண்டோ, அடுத்தது நீயா கூட இருக்கலாம். வா, என் கூட வந்து நில்லு. என்னாக போதுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வந்து நில்லுன்னு சொன்ன நின்னுடுவியா? சாரி, அடுத்தது நீதான் வா. வந்துட்டமே. அடுத்தது நானா தான் இருக்க போறேன். என்ன சொல்ற டாக்டர், உனக்கு ஊசி போடலையா? ஹாரி, எங்க ஃபேமிலி டாக்டர் தான் வந்திருக்காரு. எங்க அம்மா என்ன கூட்டிட்டு போய் போன வாரமே ஊசி போட்டுட்டாங்களே. அடுத்தது நானா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஜெரி, பிராண்டோ, நீங்க ரெண்டு பேரும் தான் இன்னும் ஊசி போட்டுக்கல நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களை கூப்பிடுறேன். ஹே பிராண்டோ, என்ன பயந்து ஓடலன்னு பாக்குறியா? இல்ல இல்ல, நான் இப்ப வந்துடுறேன். எங்க போறன்னு சொல்லிட்டு போ. அடுத்து நானே. உனக்கு பயம் தானே? உண்மையை சொல்லு. ஏண்டா, நீ சரியான கோழை. கோழைன்னு உன் வாயாலேயே ஒத்துக்கோ, அப்பதான் உன்னை விடுவேன். நான் கோழைதான், நான் கோழைதான். உண்மைதான், ஆனா நீ நல்லா படிக்கிறியே. இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் பெரியவனானதும் தைரியசாலி ஆயிடுவாங்க. ஏன் பிராண்டவே சொல்லிட்டு இருக்கீங்க? உங்க யாருக்கும் பயமே இல்லையா? உனக்கு
ஜெரி நீ ரொம்ப ஓவரா பேசுற. பிராண்டோ நீ போய் ஊசி போட்டுக்கோ. ஜீப்பும் பாய் உன்கிட்ட இருக்கிற பயத்தை ஜெரிக்கு கொடுத்துட்டானா? அப்படியா? நான் இனிமே பயப்படவே மாட்டேன்னா? என்னது, நான் ஜீப்பும் பாய்க்கு எந்த கெடுதலும் செய்யலையே, அவன் மட்டும் ஏன் எனக்கு இப்படி செஞ்சான்? எனக்கு பலம் வந்த மாதிரி இருக்கு. அவன் இப்படி எனக்கு செய்வான் நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஜெரி, அடுத்தது நீதான் சீக்கிரம் வா. எனக்கு சுச்சா வருது, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன். சரி நீ போ. அடுத்தது யாரு? அடுத்தது நான் தான் மிஸ். தோ வரேன். இனி ஜெரி மட்டும்தான் பாக்கி, சீக்கிரம் போ. உனக்கு அது வலிச்சதா பிராண்டோ? இல்ல, எனக்கு ஊசி போட்ட மாதிரியே இல்ல. ஜெரி சீக்கிரம் போ, டைம் வேஸ்ட் பண்ணாத. எனக்கு பயமா இருக்கு. ஏய் லியோ, ஹாரி அவனை டாக்டர் கிட்ட சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. டேய் என்ன பண்ணா சொன்னா கேளுங்க. ஜெரி அங்க என்ன பண்ணா? அவன் பயத்துல மறுபடி பாத்ரூம் போறான். லீனா, ஜீப்பும் பைக்கு என் நன்றி சொல்ல, நான் இனிமே ஊசிக்கு பயப்படவே மாட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டும் பிராண்டோ. ஜெரி ஊசி போடுறதுக்கு அப்படி ஆயிடு, ஆனா பிராண்டோ சாதாரணமா போட்டுட்டு வந்துட்டான் தெரியுமா? இதுக்காக பிராண்டோ உனக்கு தேங்க்ஸ் இல்ல சொன்னா, அவன் அப்புறமா ஐஸ்கிரீம் வாங்கி தரானா? பிரமாது, ஆனா நான் உனக்கு எந்த உதவி செய்யலையே. என்ன சொல்ற? நீ தானே பிராண்டோட பயத்தை ஜெரிக்கு அனுப்புறேன்னு சொன்ன. நான் அப்படிதான் பண்ணணும்னு இருந்தேன், ஆனா பிராண்டோட பயம் எப்பதான் போகும், அதனாலதான் அப்படியே விட்டுட்டேன். அவனும் பயப்படாம இருந்துட்டான். உண்மையிலேயே நீ ரொம்ப புத்திசாலி. எனக்கு பப்ளிசிட்டியே பிடிக்காது. கடிகாரம். வாவ், ஒரு ஆப்பிள் நியூட்டன் தலை மேல விழுந்ததா? அதை வச்சு அவரு புவி ஈர்ப்பு சக்தியை கண்டுபிடிச்சிருக்காரு. அதே மாதிரி ஆப்பிள் என் தலையில விழுந்தா எப்படி இருக்கும்? எந்த ஆப்பிள பத்தி சொல்ற? என் கனவுல வருமே அதுவா? ஏய் லூசு, நான் சயின்டிஸ்ட பத்தி பேசுறேன். அவர் தலையில விழுந்த ஆப்பிள் என்ன அவ்வளவு சுவையாவா இருக்கும்? அது எப்படி எனக்கு தெரியும்? நியூட்டன் அவர் தலையில விழுந்த ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டிருப்பாரு, அது அவருக்கு சுவையா இருந்திருக்கும், அத பத்தி எழுதிருப்பாரு. இத போய் நீ வாய மூடுறியா? ஏன் வளவளன்னு பேசிட்டே இருக்க? நான் எங்க வளவளன்னு பேசிட்டு இருக்கேன்? நீதான் அவங்க இத கண்டுபிடிச்சாங்க அத கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அப்துல் கலாம் மாதிரி நானும் ஒரு சயின்டிஸ்ட் ஆக போறேன். கண்டுபிடிக்கிறதுலாம் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல லீனா. நல்ல வாய் உனக்கு. நான் சயின்டிஸ்ட் ஆவறதுக்கு முதல்ல ஏதாவது கண்டுபிடிக்கணும். உன்னதான் கூப்பிடணும் நினைச்சா அதுக்குள்ள வந்துட்டியா? ஸ்டவ்ல சூப் வச்சிருக்கேன், கொஞ்சம் பாத்துக்கோ, இத வந்துடுறேன். என்னமா நீங்க? நான் ஏதாவது கண்டுபிடிச்சு சயின்டிஸ்ட் ஆகலன்னு பார்த்தேன். இந்த எடிசன் இருக்காரே, அவரு நிறைய கண்டுபிடிச்சிருக்காரு. கடிகாரத்தை பீஸ் பீஸ் ஆக்கி அது எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்திருக்காரு. அவரை மாதிரி நானும் ஒரு கடிகாரம் எப்படி வேலை செய்யுது, அலாரம் அடிக்குதுன்னு பாக்க போறேன். என் வெற்றி ஆரம்பமாக போகுது. முதல்ல அந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னு நான் கண்டுபிடிக்க போறேன். நான் இங்க இருந்து பறந்து போய் இமயமலையை பாக்கணும்னு ஆசையா இருக்கு. ஏய் ரஜினிகாந்த் தவிர அங்க வேற யாரும் போனதே இல்ல ஜீபும் பாய். ஓ அப்படியா? இந்த கெடிகார விஷயத்துல எனக்கு உதவி பண்றியா? எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது, நான் போனே மறப்ப போறேன். நீ பண்றது ரொம்ப மோசம் ஜீபம் பாய். கெடிகாரத்துல என்ன இருக்குன்னு நான் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டாமா? அது உன்னை சயின்டிஸ்ட் ஆக்கிடுமா? போ, நீ வேண்டாம், நானே பண்ணிக்கிறேன். எப்படி கடிகாரத்தை கழட்டி போட்டுருக்கேன் பாத்தியா? இது எப்படி இருந்ததுன்னு அதே மாதிரி செஞ்சு வச்சிடுறேன். அந்த கடிகாரத்தை எப்படி செட் பண்றதுன்னு உனக்கு தெரியுமா லீனா?
இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ஸ்டவ்ல சூப் வச்சிருக்கேன், அத பாத்துக்கோன்னு சொன்னல்ல? என்ன மன்னிச்சிடுங்கம்மா, நான் உன்னை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன். என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க? ஆ, எதுக்காக இந்த அலற கடிகாரத்தை இப்படி பார்த்து பார்த்தா கைட்டி வச்சிருக்க லீனா? இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாக்கதா. உனக்கு என்ன திமிரனா இந்த மாதிரி பண்ணிருப்ப? இனிமே உனக்கு பாக்கெட் மணியே கிடையாது. அது மட்டும் இல்ல, இன்னும் ரெண்டு வாரத்துக்கு உனக்கு ஐஸ்கிரீமும் கிடையாது. நீங்க இப்படி பண்ண கூடாது. இது மாதிரி இன்னும் என்னெல்லாம் உடைச்சு வச்சிருக்கேன் நான் கண்டுபிடிக்கிறேன். நான் தான் சிறந்த சயின்டிஸ்ட் ஆச்சே, இது எப்படி இருந்ததோ அப்படியே பண்ணி வச்சிடுவேன். நீ இப்படி எல்லாம் பண்றதுக்கு ஏதாவது கதை எழுதுனா பெரிய எழுத்தாளரா வரலாம் லீனா, என்ன சொல்ற? கொஞ்ச நேரம் தூங்கலன்னு பார்த்தா அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு. என்ன இது, மணி 3 ஆகுது, நான் 7 மணிக்கு தானே அலாரம் செட் பண்ணி வச்சேன். என்ன ஆச்சு இந்த கடிகாரத்துக்குலாம்? லீனா, நீ கடிகாரத்தை சரி பண்ணிட்டேன்னு சொன்ன? இதால எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. உனக்கு இன்னும் 2 மாசத்துக்கு பாக்கெட் மணியே கிடையாது. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு சீக்கிரம் தூங்கு. நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியல. நான் டயர்டா இருக்கேன். நான் அந்த கவலைப்படாத, இந்த தடவை சரி பண்ணிடலாம். நானும் அப்படிதான் நினைக்கிறேன். போன தடவை என் கவனம் வேற எங்கே போயிடுச்சு. எல்லாம் உன்னாலதானா? என்ன மன்னிச்சிடு, இப்படி நடந்ததுக்கெல்லாம் நான் தானே காரணம். பரவாயில்ல, இருக்கட்டும், அதுல ஏன் தப்பும் இருக்குல்ல? ஓ அப்படியா? நீ எனக்கு உதவி செய்யணும்னு பாத்திருக்க, நான் அதுக்கு பதிலா உனக்கு ஒண்ணு வச்சிருக்கேன். இரு வந்துடுறேன். உனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் கொண்டு வந்திருக்கேன். இந்த நான் இந்த கடிகாரத்தை சரி பண்ணதுக்கு அப்புறம் இத சாப்பிடுறேன். நானும் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும்னு முடிவு பண்றேன். உடற்பயிற்சி தேர்வு. நாம போன வாரமே லாங் ஜம்ப் டெஸ்ட் முடிச்சிட்டோம். சுசி தான் அதுல நல்லா பண்ணிருக்கா, மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் சுமாரா தான் பண்ணிருக்கீங்க. ரிமோட் கண்ட்ரோல் இருந்தா இவர் பேசுறது எல்லாத்தையும் ஃபார்வர்ட் பண்ணிடலாம். இப்ப எதுக்கு தேவையில்லாம சிரிக்கிற லீனா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இருக்கிற எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் நீ தான் ரொம்ப வீக்கா இருக்க. அறிவு ஜாஸ்தியா இருக்கிறவங்களுக்கு பலம் தேவையில்ல, உங்களுக்கு தெரியாதா? அறிவு ஜாஸ்தியா இருந்தா பலம் தேவைப்படாதுன்னு யார் சொன்னது? நான் மனசுக்குள்ள பேசினது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? நீங்க ஜிம் மாஸ்டரா இல்ல மேஜிக் மாஸ்டரா? நாம இன்னில இருந்து சிட் அப் எக்சர்சைஸ் பண்ண போறோம். அதோட டெஸ்ட் நெக்ஸ்ட் வீக் இருக்கும். அதுக்காக நீங்க எல்லாரும் நல்லா பிராக்டீஸ் பண்ணனும், புரியுதா? சிட் அப்ஸ்ல நான் சுசிய விட பெஸ்ட் வந்து காமிக்கிற பாருங்க சார். அது எப்படி பண்ணனும்? எப்படி பண்ணனும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி
முட்டி கிட்ட நல்ல தல வரணும் புரியதா புரியுது சார் லீனா எப்படி பண்றதுன்னு பாத்துக்கிட்டியா நல்லா பார்த்தேன் சார் இந்த சாரோட தொல்ல தாங்க முடியல நீ எதுக்காக இந்த எக்சர்சைஸ் பண்ண இவ்ளோ கஷ்டப்படுற இது ரொம்ப ஈஸியாச்சே என்ன அதுக்குள்ள முடிச்சிட்டே நீ பேசிக்கிட்டே இருக்கறனால எக்சர்சைஸ் பண்ண முடியல ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப பண்ணாத நீ மட்டுமே பண்ணிட்டு இருந்தா அப்புறம் நான் எப்ப பண்றது சரி இப்ப உன்னோட டர்ன் நல்லா மூச்சு இழுத்து பிடிச்சு எழுந்திரு லீனா உனக்கு லாங் ஜம்ப் சரியா வர மாட்டேங்குது சிட்அப்ஸும் சரியா வர மாட்டேங்குது நீ என்ன பண்ணப் போறன்னு தெரியல எனக்கு இன்னும் பிராக்டீஸ் வேணும் சார் சுசி இங்க வா லீனாக்கு எப்படி பண்ணனும்னு சொல்லிதா அவளோ சுசி நம்ம எல்லாரை விட ரொம்ப நல்லா பண்றா என்னை விட ஃபாஸ்டாவும் பண்றா அது மட்டும் இல்ல இவ பெரியவளான நிச்சயம் ஒரு பாடி பில்டர் ஆயிடுவா லீனா டெஸ்டுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு அதனால உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா சுசியை கேட்டுக்கோ புரியுதா உங்களுக்கு சிரமம் வேண்டாம் சார் எல்லா பசங்களுக்கும் நானே சொல்லி தரேன் சுசி கிட்ட உதவி கேட்க கஷ்டமா தான் இருக்கு அவள தவிர வேற யாராவது சொல்லி கொடுத்தாங்கன்னா நான் கத்துக்குவேன் வா சுசி சுசி நீ எப்போ ஓ உன்னால எக்சர்சைஸ் பண்ண முடியலல அதுக்காக நான் சொல்லி கொடுக்கணும்னு விரும்பற அப்படிதானே லீனா ஆனா சுசி கொஞ்சம் பிஸி நீ வேணா கெஞ்சி கேட்டு பாரு எனக்கு யாரோட உதவியோ தேவை இல்ல நான் சுசிய விட ரொம்ப நல்ல சிட்அப்ஸ் பண்ணுவேன் தெரியுமா அப்படினா சரி உன் இஷ்டம் நீ என்னத்த கிழிக்க போற நாங்களும் பார்க்க தான போறோம் போறே தெரிந்து பாரு வாங்க நம்ம போலாம் ஜீபம் பாய் எனக்கு ஒரு உதவி செய்யணும் இந்த செட்டப்ங்கிறது ஒரு வகையான எக்சர்சைஸ் தானே ஆமா ரொம்ப கஷ்டமானது நீ முயற்சி பண்றியா ஆச்சோ நான் கரெக்ட்டா பண்றேனா விஷயம் தெரிஞ்சா என்ன விட நீ ரொம்ப சூப்பரா பண்ற ஜீபம் பாய் எனக்கு தான் தெரியல உங்க மாஸ்டர் உனக்கு சொல்லி கொடுத்திருப்பார்ல அந்த மாதிரி செய்ய என்னால ஒண்ணு கூட அந்த மாதிரி செய்ய முடியல எனக்கு உதவி செய்ய என்னால முடியாது கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன கேவலமா பேசுவாங்க சுசி கூட என்ன கிண்டல் பண்ணுவா பரவாயில்லையா இல்ல சரி உனக்காக வேணா முயற்சி பண்ணி பார்க்கலாம் நீ பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் ஜீபம் பாய் நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போய் சுசியா நானு ஒரு கை பாத்துறேன் நீ சூசனை விட ரொம்ப நல்லா எக்சர்சைஸ் பண்ண போறன்னு நான் கேள்விப்பட்டேன் நேத்து ஒரு நாள்ல நீ எல்லாத்தையும் கத்துக்கிட்டியா லீனா ஒரு நாள் இருந்ததே அது போதாதா எனக்கு ஆமா ஆனா கவலைப்படாத நான் ஜெயிச்சு காட்டுவேன் இப்ப மேரியோட டர்ன் அடுத்தது சுசியும் லீனாவும் தான் உனக்கு இன்னும் ஐஸ்கிரீம் வேணும்னா என் கூடவே வா 41 42 43 44 இடின ஜீபம்மா எங்க போய்டா அஜிச்சோ நான் நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டேன் சாரி லீனா என்னால உனக்கு உதவி செய்ய முடியாது டைம் முடிஞ்சு போச்சு சுசி நீ ஒரு நிமிஷத்துல 50 ரவ பண்ணிருக்க இதான் சூப்பர் ஸ்கோர் அது மட்டும் இல்ல கிளாஸ்லயே நீ தான் ஃபர்ஸ்ட் இப்ப லீனா தான் சர் பண்ணனும் அவ என்ன விட ஜாஸ்தியா பண்றேன்னு சொல்லிருக்கா ஓ அப்படியா சுசி நீ ரெடியா இருக்கியா லீனா நான் நேத்தே ரெடி ஆயிட்டேன் சார் ஆரம்பமே இப்படிதானா உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு லீனா ஆனா உன்னால ஒண்ணு கூட பண்ண முடியல நான் உனக்கு இன்னும் 2 வாரம் டைம் தரேன் அதுக்குள்ள நீ ட்ரைனிங் எடுத்து நல்லா பண்ணனும் சீபும் பாய் சதப்பீட்டா உன்ன சொல்லி எந்த குத்தமோ இல்ல ஜீபம் பாய் எல்லாம் ஏன் தப்புதான் நான் நன கஷ்டப்பட்டு பண்ணிருக்கணும் உனக்கு பதிலா நான் பண்ணட்டுமா வேண்டாம் வேண்டாம் கஷ்டப்பட்டாலும் இன்னில இருந்து நானே எக்சர்சைஸ் பண்ண போறேன் வேணும்னே நீயும் பண்ணு தாராளமா அப்படிதான் லீனா உன்னால ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல எத்தனை வேணாலும் பண்ண முடியும் இந்த மாதிரி தெம்பா பேசினா நான் எவ்வளவு வேணா பண்ணுவேன் ஓகே ஜீபம் பாய் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் லீனா போயிட்டு நிறைய சிட்அப்ஸ் பண்ணு உன்னோட உதவி மட்டும் இல்லனா என்னால இவ்ளோ சிட்அப்ஸ் பண்ண முடியாது ஜீபம் பாய் ஏய் லீனா அப்படிதா லீனா பரவாயில்லையே நல்லா பண்றியே உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு லீனா நீ நிமிஷத்துக்கு 60 பண்ணிட்ட உனக்கு ரிவார்டா நான் 60 மார்க்ஸ் தரேன் அதுலாம நீ தான் கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் நீ சாதிச்சிட்ட
जीवों बार इन रोमेंगों खुशी।